ஜபல்பூர் ஏர்போர்ட். ஜூன் 27 அங்க இருக்கக்கூடிய கேனோபி சரிந்து விழுகிறது. ஜூன் 28 டெல்லி ஏர்போர்ட் T1 அங்க இருக்கக்கூடிய கேனோபி சரிந்து விழுகிறது. ஒரு நபர் கொல்லப்படுகிறார், 6க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைகிறார். ஜூன் 29 இன்னைக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய ராஜ்கோட் அங்க இருக்கக்கூடிய கேனோபியும் சரிந்து விழுகிறது. இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஓட்டு வங்கி, எஜுகேஷன் மீது செலவு செய்தால் உங்களுக்கு பிரச்சாரம் கிடைக்காது, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நீங்க செலவு செய்தீர்கள்னா பிரச்சாரம் கிடைக்காது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மீது நீங்க பணத்தை செலவழித்தீர்கள்னா பிரச்சாரம் கிடையாது, நீங்க ரிப்பன் எல்லாம் கட் பண்ண முடியாது. குஜராத் லாபி எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாமல், குஜராத் லாபி எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கடன் வாங்கி இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ்களை இனாக்ரேட் செய்யுங்கள், இனாக்ரேஷனை வைத்து நீங்கள் பவரை கைப்பற்றி விடலாம், இதுதான் ஒரே ஒரு நோக்கமாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்திலிருந்து 80% கடனாளியாக இந்த நாடு மாறிவிட்டது. இந்தியா மீது 80% GDP 80% கடன் இருக்கிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ரோடு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹைவேஸ் அல்ல போர்ட், எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கையால் தான் அது துறக்கப்பட வேண்டும். இனாகுரேஷன் ஹாஸ் டு பி டன் வித் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த ஆசை, இந்த ப்ரொபகண்டா எந்த அளவில் தலை தூக்கி நிற்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்ல, மக்களை பற்றி ஒரு துளிக்கூட கவலை அல்ல. அந்த ப்ராஜெக்ட்ஸ் மீது எந்த விதமான கவனமும் கிடையாது. அந்த ப்ராஜெக்டுடைய குவாலிட்டி, தரம் எந்த அளவில் இருக்கிறது என்கிற எந்த விதமான பொறுப்பும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு விஷயம் இடிந்து விட்டால் அதற்கு பொறுப்பு நாங்கள் இல்லை என்று கை கழுவக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய உண்மை முகத்தை நீங்கள் பாருங்கள். ஜபல்பூர் ஏர்போர்ட் ஜூன் 27 அங்கே இருக்கக்கூடிய கேனோபி சரிந்து விழுகிறது. ஜூன் 28 டெல்லி ஏர்போர்ட் T1 அங்கே இருக்கக்கூடிய கேனோபி சரிந்து விழுகிறது. ஒரு நபர் கொல்லப்படுகிறார், 6க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைகிறார்கள். ஜூன் 29 இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் அங்கே இருக்கக்கூடிய கேனோபியும் சரிந்து விழுகிறது. தொடர்ந்து 3வது நாள் 3 கேனோபி. பீகாரை பாருங்கள், பீகாரில் 5 ஃப்ளைஓவர்ஸ்கள் இந்த ஒரு வாரத்திற்குள் சரிந்து விழுந்திருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார்? ஹூஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூ வில் டேக் த அக்கௌண்டபிலிட்டி, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீங்கள் பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஓட்டு வங்கி, எஜுகேஷன் மீது செலவு செய்தால் உங்களுக்கு பிரச்சாரம் கிடைக்காது, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நீங்கள் செலவு செய்தீர்கள்னா பிரச்சாரம் கிடைக்காது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மீது நீங்கள் பணத்தை செலவழித்தீர்கள்னா பிரச்சாரம் கிடையாது, நீங்கள் ரிப்பன் எல்லாம் கட் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்பு 1,00,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அறிவித்து விட்டார். இதற்கு முன்பு நகாயை எடுத்துக்கொண்டீர்கள்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மீது எந்த அளவில் கடன் சுமை வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 2050 வரை நஹாய் கடனாளியாக இருக்கும் என்று. அகமதாபாத் மும்பை புல்லட் ட்ரெயின் என்னானது? அதை வைத்து அடுத்த 20 நாம் ஜப்பான் நாட்டிற்கு கடன் கொடுக்க வேண்டுமா? அந்த ப்ராஜெக்ட் யாருக்கு உபயோகமாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. டெல்லி ஏர்போர்ட், ஜபல்பூர் ஏர்போர்ட், ராஜ்கோட் ஏர்போர்ட், அயோத்தியா ரோடு, அயோத்தியா ராமர் மந்திர், இது போன்ற கிராக்ஸ்கள், ஹார்பர் லிங்க் ரோடு இன் மும்பை, 13 புதிய பிரிட்ஜ்கள் 2023-24 வரை, நேற்றோடு சேர்த்தால் 14 மாறிவிடும், பிரகதி மைதான் டன்னலாக இருக்கட்டும், மார்பி பிரிட்ஜாக இருக்கட்டும், அனைத்துமே டெவலப்மெண்ட் மாடல். குஜராத் லாபி எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாமல், குஜராத் லாபி எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த ராஜ்கோட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இதன் மீது இந்த நாட்டு அரசாங்கம் செலவழித்த தொகை 2,654 கோடி ரூபாய். 2,654 கோடி ரூபாய் செலவில்
போன வருடம் 2023 ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 27 ராஜ்கோட் ஏர்போர்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி கையால் இனாகிரேட் செய்யப்பட்டது. இன்னைக்கு ஜூன் 29, 2024, கரெக்டாக ஒரு வருடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதே போன்று நீங்கள் பாருங்கள், அடல் சேது 18,000 கோடி ரூபாய் செலவில் மோடி இனாகிரேட் செய்த அந்த தேதியை பார்த்தீர்கள்ல, ஜனவரி 2024, அடல் சேது அடல் பிரிட்ஜில் பாலத்தில் கிராக்ஸ்களை உங்களால் பார்க்க முடியும். ஜபல்பூர் ஏர்போர்ட் 450 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மார்ச் 10, 2024 இதை துவக்கி வைத்தார். ஏர்போர்ட் கெனோபி நேற்று முன்தினம் சரிந்து விழுந்துவிட்டது. டெல்லி ஏர்போர்ட் 4,600 கோடி ரூபாய், இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து இந்த ஏர்போர்ட்டை டெவலப் செய்தார்களா, அது நேற்று சரிந்து விழுந்துவிட்டது. ஸ்ரீராம் மந்திர் ராமர் கோவில் அயோத்தியா 1,800 கோடி ரூபாய் செலவில் இதையும் கட்டினார்கள். பிஎம்ஓ ஆஃபீஸ் நேரடியாக இதற்கான சூப்பர்விஷன் பொறுப்பு எடுத்துக்கொண்டது. ஜனவரி 2024, 22 இனாகுரேஷன் பிரைம் மினிஸ்டர் மோடி கையால் ரிப்பன் கட் செய்யப்பட்டது. ஒரு இன்கம்ப்ளீட் கோவிலை எந்த அளவில் அவசர அவசரமாக பிரைம் மினிஸ்டர் மோடி திறந்து வைத்தாரோ, 13 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அப்பாவி ஏழைகளுடைய வீட்டை வாசலை கடைகளை எந்த அளவில் அழித்து அங்கே இருக்கக்கூடிய குஜராத் லாபி கையில் எந்த அளவில் இந்த கான்ட்ராக்ட்களை கொடுத்து விட்டார்களோ, அந்த படங்களை நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய குஜராத் மாடல் இந்த நாட்டை அழித்து நிற்கிறது என்று. ஒரு மலைக்கு கூட இது தாங்கவில்லை, அனைத்துமே அழிந்து. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டில் ஓட்டு வங்கியை தாண்டி வேற எதையுமே இவர்கள் பார்க்கவில்லை. இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு இளைஞர்கள், இந்த நாட்டு மாணவர்கள் நீட் போன்ற விஷயத்தை வைத்து நாடு முழுவதும் போராடி வந்தால் கூட அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் பார்லிமெண்டில் பேச தொடங்கிய உடனே அவர்களுடைய மைக்கை அமைத்து விடுகிறீர்கள். அது ராஜ்யசபாவிலும் நடந்தது, லோக்சபாவிலும் நடந்தது. இந்த நாட்டு மாணவர்களை பற்றி ஒரு துளிக்கூட கவலை கிடையாது. இந்த நாட்டு மக்களை பற்றி ஒரு துளிக்கூட கவலை கிடையாது. கடன் வாங்குங்கள், கடன் வாங்கி இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ்களை இனாகிரேட் செய்யுங்கள், இனாகிரேஷனை வைத்து நீங்கள் பவரை கைப்பற்றி விடலாம், இதுதான் ஒரே ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த நாட்டின் ஜிடிபியிலிருந்து, இந்திய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்திலிருந்து 80% கடனாளியாக இந்த நாடு மாறிவிட்டது. இந்தியா மீது 80% ஜிடிபியிலிருந்து 80% கடன் இருக்கிறது. அடுத்த ரிப்போர்ட்டை கேட்டீர்கள்ல, இன்னும் நீங்கள் அதிர்ச்சியில் ஒழுகி விடுவீர்கள். இன்னும் ஒரு சில மாதங்களிலேயோ வருடத்திலேயோ ஜிடிபியிலிருந்து 100% நாம் கடனில் முழுகப் போகிறோம். இது போன்ற ப்ராஜெக்ட்ஸ்களுக்காக வெவ்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்த நாட்டு அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாங்கிய கடன், கடந்த 65 ஆண்டுகளில் அனைத்து பிரைம் மினிஸ்டர்களுமே அனைத்து திட்டங்களுக்குமே சேர்த்து வாங்கிய கடனுடைய தொகை வெறும் 55 லட்சம் கோடி ரூபாய். கடந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய இச்சைக்காக, தன்னுடைய ப்ரமோஷனுக்காக இந்த நாட்டில் திட்டங்கள் என்கிற பெயரில் வாங்கிய கடன் தொகை 155 லட்சம் கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம், எந்த அளவில் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் எந்த விதமான எக்கனாமிக்கல் நாலேஜும் இல்லாமல் இந்த நாட்டை கடனாளியாக மாற்றி வருகிறார். ஜபல்பூர் ஏர்போர்ட் சரிந்ததற்கான காரணம் என்ன? ராஜ்கோட் ஏர்போர்ட் சரிந்ததற்கான காரணம் என்ன? டெல்லி ஏர்போர்ட் சரிந்ததற்கான காரணம் என்ன? ராமர் கோவில் ஒழுகுவதற்கான காரணம் என்ன? ராமர் கோவிலுக்காக நீங்கள் போட்ட ராம் பத், அதில் விழுந்த அந்த ஓட்டைகளுக்கான காரணம் என்ன? ராம் சேது என்று எந்த பாதை நீங்கள் கட்டினீர்களோ அதில் வந்த விரிசல், அதற்கான காரணம் என்ன? பிரகதி மைதானத்தில் எந்த அளவில் நீங்கள் அதில் நீங்கள் ஊழல் செய்து அந்த இடத்தை நீங்கள்
சரியாக கட்டவில்லையோ அதற்கான காரணம் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கான அக்கௌண்டபிலிட்டி இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமா, அல்ல இதற்கான அக்கௌண்டபிலிட்டி ஒவ்வொரு அமைச்சரும் எடுத்துக்கொண்டு ராஜினாமா கொடுப்பார்களா? உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.